வாயில தான் பல்லு இருக்கு, வயிற்றுல பல்லு இல்லை. அதில் கொஞ்சமாக எடுத்து போட்டு வாயிலையே அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அது உமிழ்நீரோடு கரைஞ்சி கீழே இறங்கணும், அதான் இறங்கணும். நாம் விழுங்கப்படாது. இங்கே பாரு, நேராச்சு நாலு வாயை அள்ளி போட்டுக்கிட்டு வான்னு சொல்லப்படாது. பள்ளிக்கூடத்துக்கு நேராச்சு ஆட்டோ வந்துடுச்சு தின்னு சீக்கிரங்க படாது பிள்ளைய. அது அரைச்சிக்கிட்டே இருக்கும், அது உமிழ்நீரோடு சேரும். உலகத்தில் சிறந்த தண்ணி ரெண்டு தண்ணி தான், ஒன்று வாயில் சுரக்கிற உமிழ்நீர், இன்னொன்று கண்ணில் சுரக்கிற கண்ணீர். இது ரெண்டு எல்லா பொண்ணையும் ஆற்றும். அப்போ அரைச்சிக்கிட்டே இருந்தா உமிழ்நீர் நிறைய நிறைய சேர்ந்து உள்ளே போகும்போது உணவு பாதுகாக்கிற அத்தனை பொண்ணையும் அதை ஆற்றும். நம்ம திங்கிறதுல மாவும் சர்க்கரையும் வாயிலையே கரையணும். வாயில கரைஞ்சா வயிற்றில் தங்காமல் நேராக செறி உடலுக்கு போய் சேரும். இனிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, மாவு பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, வாயில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணும், அது தானாக இறங்கணும். அதை இன்னொரு சுவையான சம்பவத்தோட வெள்ளிமலை சொன்ன மாதிரி சொன்னேன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மலை வாங்கி போட்டிருந்தாரு, மலையில தான் இயற்கை விவசாய மருத்துவமனையை கட்டணும்னு அவர் நினைச்சாரு. அதில் எப்படி செடி வளர்க்குறதுன்னு தெரில, அதுக்கு தான் என்ன கூட்டிகிட்டு போனார். ஆனால் அவர் வேலையை நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே எனக்கு அவர் வைத்தியத்தை கற்றுக் கொடுத்தாரு, இயற்கை மருத்துவத்தை கற்றுக் கொடுத்தாரு. அதில் இந்த ஒரு கதை. இந்த நாட்டில் திருக்குறள்முன் சாமி திருக்குறள்முன் சாமின்னு ஒரு ஆள் இருந்தார், பார்த்துருப்பீங்க, எங்கூட வந்திருப்பார், அந்த ஆள் பேசியிருப்பார். பெரிய ஆள், மூணு மணி நேரம் உங்களை வச்சு உட்கார வச்சு சிரிக்க வச்சு பேசிக்கிட்டே இருப்பார். சம்மணம் போட்டிருப்பீங்க, மண்ணில் உருத்தும் கொள்ளும், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, கால் மரத்து போன தெரியாமல் கேட்டிருப்பேன், அப்படி சிரிக்க சிரிக்க பேசுவார். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, ஒரு குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கண் நோய் அப்படின்னா, இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் நிற்கும், அளவில்லாமல் சாப்பிட்றவன்ட்ட வந்து நோய் நிற்கும். அந்த குரல் அப்படி பிரித்து பார்த்துக்கணும், அர்த்தம் பார்த்துக்கணும். அப்போ மாடு இறையெடுக்குதுன்னு சொல்கிறோம், மனுஷன் உணவு உண்ணுகிறான்னு சொல்கிறோம். மனுஷன் உள்கொண்டா உணவு, மாடு தின்னுதுன்னா இறை, ஏன்னா அதுக்கு நாலு வயிறு இருக்கு. அப்போ இழந்த நேரத்தில் கிடைச்சதெல்லாம் லவக்கு லவக்குன்னு அள்ளி தின்னு அது முதல் பையை நிரப்பிக்கும். நிழல் கிடைக்கும் போது வெயில் நேரத்தில் அங்கே போய் படுத்துக்கிட்டு அந்த பைக்கு போனதை வாயில் கொண்டு வந்து மறுபடியும் அரைச்சி இப்போ கூழாக்கி மறுபடியும் ரெண்டாவது அறைக்குள்ளே தள்ளும். அதுக்கு நாலு அறை இருக்கிறதுனால லவக லவகன்னு அழுது. சரிதானா? மாட்டை பார்த்துப்பட்டு நம்ம அப்படி திங்கப்படாது, அது பேர் இறை எடுக்கிறது. சரிதானா? நம்ம என்ன செய்யறது, என்ன செய்கிறோம், உணவு உண்ணுகிறோம். இழிவறிந்து உண்பான் கழிவேர் இறையான், அளவு கடந்த இறை எடுக்கிறது. இன்னும் அவர் என்ன சொன்னார், பழைய காலத்தில் வெள்ளைக்காரங்க இங்கே வந்தாங்க இங்கிலாந்துலேருந்து. அப்போ அவன் மனைவியோடலாம் வரல, ஆனால் துப்பாக்கியோடு வந்தான், காக்கி சட்டை காலில் பூட்ஸு துப்பாக்கி. இதை பார்த்தா நம்ம இந்தியாக்காரன் ஓடி ஒளிகிறான், தமிழனும் ஓடி ஒளிகிறான். அவன் என்ன பண்ணுறான், நல்லதாக ஒரு ஊட்டை ஒன்றை பிடிச்சிக்கிட்டு நம்மளும் ஒரு ஆளை சமையலுக்கு வச்சுக்கிறான். அவனுக்கு பேர் பொட்லர். நீங்கள் துறையை பார்க்க போனீங்கன்னா முதல்ல துறையை பார்க்க முடியாது, பொட்லர் தான் பார்க்க வேண்டியிருக்கும். அவன் தான் காம்பாடி சோறுகிட்ட வந்து நிற்பான். இந்த பொட்லர்கிட்ட போய் இவன் கேட்பான், வெளியிலேருந்து வந்தவன், துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, நல்லா கவனிங்க அப்படி கேட்குறான் பட்லர்கிட்ட. அப்போ பொட்லர் சொல்கிறானா, துறை இறை எடுக்குது. அங்கே இங்கிலாந்தில் தெருப்பூருக்கியாக இருந்தவங்க எல்லாம் கப்பலில் இங்கே வந்து துறையாயிட்டாங்க. அங்கே சாப்பாட்டு காலஞ்சவன் இங்கே நிறைய சாப்பாடு கிடச்சதையும் அப்படியே அவனால் தாங்க முடியல, அள்ளி கொட்டுறான், வாரி உள்ளே சேர்க்குறான். அதை பார்த்துட்டு தான் பொட்லர் சொல்கிறான், துறை இறை எடுக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ மாடு வந்து இறை எடுக்குது, மனுஷன் வந்தான்னா இழிவறிந்து உண்ணுகிறான். இது திருக்குறள்முனி சாமி சொன்ன விளக்கம். ஆனால் என்ன ஆச்சு, கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு திருக்குறள்முனி சாமி வரும்போது அந்த நண்பர்கள் வெள்ளிமலைக்கிட்ட வந்தாங்க, வந்து சொன்னாங்க, இன்னைக்கு திருக்குறள்முனி சாமி வர்றாரு, அவர் கொஞ்சம் உடலில் நோய், அவர் கொஞ்சம் வைத்தியம் பார்த்து சொல்லணுமேன்னு சொன்னாங்க, அதுக்கு என்ன கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னார். திருக்குறள்முனி சாமி பெரிய ஆளாக இருக்கார், இவர் வந்து வைத்தியரே வெள்ளிமலை சின்ன ஆளாக இருக்கிறார்.
அந்த ஆள் வந்து அந்த மூளையில மாடிப்படி வழியா ஏறி மேல போனதையும் சின்ன உருவத்தை பார்த்ததையும் ரொம்ப அலட்சியமா நினைச்சுக்கிட்டு, என்ன வைத்தியரே நீங்க இயற்கை வைத்தியம் பண்ணிக்கலாம்ல, இயற்கை வைத்தியம் எப்படி பண்றீங்க அப்படின்னா. அப்ப இவர் பார்த்தாரு கொஞ்சம் அலட்சியமால இந்த ஆள் பார்த்துட்டான், அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொன்னாரு, நான் ஒன்றும் செய்யலைங்க பெருசா, இந்த அவையார் சொன்னதை செய்கிறேன்னார். ஏன்னா திருக்குறள் ஏழு வார்த்தையில இருக்குது, அவையார் மூணு வார்த்தையில இருக்குது சொன்னா. அப்போ அந்த ஆள் கேட்டான் அவையார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு. அப்போ வெள்ளிமலை சொன்னாரு, நோய்க்கு இடங்கொடையில். முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நோய்க்கு இடங்கொடையில். இது அந்த ஆள் யோசிக்காதனால அவன் பயந்து போனான். சரிதானா, அது என்ன சொல்றாருன்னா வெள்ளிமலை, நோய் வந்து எல்லா மனுஷனுக்கும் வரும் போகும், அது மாத வாடகையில தங்கிடப்படாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். சரி சரி அதை விட்டு தள்ளுங்க, நீங்க வந்து உட்காருங்க எனக்கு வைத்தியம் சொல்லுங்கன்னு சொன்னேன். சரி தானே, சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறாரு விசாரணைய, உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டார். அவர் சொன்னா எதையும் விழுங்கவே முடியல, இட்லியை கூட கிண்ணத்துல வெந்நியை வச்சுக்கிட்டு அதில் நினைச்சு நினைச்சு அப்புறம் எடுத்து போட்டு கஷ்டப்பட்டு விழுங்குறேன்னு சொன்னார். அப்ப வைத்தியர் கேட்டாரு, உங்களை யாரு விழுங்க சொன்னான்னு கேட்டாரு. சரியா, முனுசாமிக்கே வந்துருச்சு வேணா. அப்ப அவர் சொன்னாரு அப்புறம் அப்படின்னு சொன்னார். இதான் வள்ளுவர் நல்லா சொல்லியிருக்காரேன்னாரு, அடுத்த வரிய போட்டாரு. ஏதா அப்ப திருக்குறள் நமக்கு மெஞ்சின ஒருத்தர் இருக்கானே சின்ன உருவத்துல, வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இழிவறிந்து உண்பான்கன் இன்பம் போல் நிற்கும் கழிவேறு இறையான்கன் நோய். அந்த இழிதல்னா என்னன்னு கேட்டா, இன்னொரு குறள்ல சொன்னா தலையின் இழிந்த மயிரணையர். எவன் வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறானோ அவன் தன்னுடைய நிலையிலேருந்து அப்படி தாழ்ந்தான் ஆனால், அது எப்படி அப்படின்னா, இந்த தைலமெல்லாம் தடவி சீவி முடிஞ்சிருக்கிறாங்க பாருங்க பூவெல்லாம் வச்சு, அந்த முடிய அப்படி சீவர நேரத்தில் சீப்பில் வந்துடும், சீப்பில் வரும்போது வலிக்காது ஆனால் கண்ணில் பார்த்தா தெரியும். அதான் இழிதல், தலையின் இழிந்த மயிரணையர். அதை கொண்டு போய் வெளியில் தொட்டு தூணு காரி வேறு துப்புவாங்க, தலையின் இழிந்த மயிரணையர், மாந்த நிலையின் இழிந்த கடை. அப்போ இழிதல்னு அப்படி சொன்னால் நீங்கள் மென்னுக்கிட்டே இருக்கணும் வாயில், அது உமிழ்நீரோட கரைஞ்சி தானாக இழியும் அப்படின்னு சொன்னார். ஆஹா நான் அவன் சொல்றேன். அப்போ தான் இவர் என்ன பண்ணார், பக்கத்தில் இருந்த ஆளுக்கு விட்டு போய் மூணு இட்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். மூணு இட்லி வாங்கியாந்து வச்சதையும் இப்போ அந்த ஆள் தொட்டு தொட்டு புட்டு புட்டு வாயில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கிறான். திருக்குறள் சாமிக்கு தெரியாமலே இட்லி உள்ளே போயிட்டே இருக்கு, இழியுது. இப்போ மூணு இட்லியும் தின்னு முடிச்சிட்டான், தின்னு முடிச்சுட்டு அந்த ஆள் கேட்டுக்கிறான், இட்லிக்கு மட்டும்தான் இப்படியா, சோறும் இப்படித்தானா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், வள்ளுவர் இட்லிக்கும் சோத்துக்கும் தனித்தனியாவா பாடியிருக்கிறாரு. அதில் நண்பர்களே, சின்ன விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பல வயசுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்துட்டு நோயின்னு சொல்லிட்டு அவன் இங்கிலீஷ் டாக்டரை போய் கையை நீட்டுறோம், அவன் நம்ம பையில் இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்குறான்.